ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்குமான ஒரு ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணும்போது வித்தின் த்ரீ டு ஃபைவ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிரும் சொல்லலாம் அதுக்கப்புறமா உங்கள் ஹேர் வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்லலாம் ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரியான ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பொருட்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணி தான் நான் அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பொருட்கள் இந்த ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ பெஸ்ட்டான ஹேர் க்ரோத் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஆயில் தான் நம்ம என்னை பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இந்த பொருட்கள் தான் நமக்கு தேவைப்படும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயில் வந்து நமக்கு தேவைப்படும் அது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த பிளேட்டில் என்னென்ன பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காஞ்சி போய் இருக்கு இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நமக்கு பெரிய நெல்லிக்காய் கிடைக்கும் அந்த நெல்லிக்காவை நல்ல சதைகளை மட்டும் எடுத்து வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது நல்லல்லே வந்து காய வச்சு எடுத்துக்கணும் வெயிலில் காய வைக்கிறத விட நல்லல காய வச்சு எடுத்திங்கன்னா தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து முருங்கைக்கீரை கீரை வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா பச்சையாக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நல்லல்லே காய வச்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லல்லே காய வச்ச சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்போது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்ததாக மருதாணி இலை இருக்கு இல்லையா அது நல்ல காஞ்ச இலைகளை வந்து பயன்படுத்தணும் அந்த மருதாணி இலைகளையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்லே காய வச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் வந்து போகிறோம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல் இருக்குது ஸோ அதை நான் அப்படியே வந்து பயன்படுத்திக்கிறேன் அதாவது ஒரு மடல் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பயன்படுத்திக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெந்தயமும் கருஞ்சீரகமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட முடியை நல்லா கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் சீரகம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக நான் வந்து இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு கிராம்பு வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கிராம்புமே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு பொருள் ஸோ கிராம்பையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ நமக்கு என்ன ஆயில் தேவைப்படும் சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆயில் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் இது வந்து பார்த்திங்கன்னா மர செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக பயன்படுத்துங்க நார்மலாக ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணா வேணாம் மர செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா அதை வந்து பயன்படுத்துங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் எடுத்திருக்கேன் காலிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சேர்த்த ஆயில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா விளக்கு என்னன்னு சொல்லுவாங்க இதை வந்து கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் விளக்கெண்ணையுமே பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுங்க அது மட்டும் இல்லை நமக்கு வந்து முடி கொட்டுது இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த விளக்கெண்ணை தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து சேர்க்குறேன் ஒரே ஒரு குழி கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன் எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு டவுட் வரலாம் விளக்கேற்ற எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது நீங்கள் கடைகளில் அதாவது எண்ணெய் கடைகளில் போயிட்டு விளக்கெண்ணெய் அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போஸ் கடைகள் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் இந்த ரெண்டு எண்ணெயுமே வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் சேர்த்தோம் இல்லையா அதை ரெண்டையும் நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஆயில் கொஞ்சம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே ஒன் பை ஒன்னாக சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மருதாணி சேர்த்தேன் ஃபஸ்ட்டு இந்த பொருள் தான் சேர்க்கணும் கடைசியில் இந்த பொருள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி பார்க்கும்போது நொறை பொங்கி வருது அதே போல் தான் நொறை வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நொறை அதிகமாக பொங்குறதுக்கு கூட பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னடா அவ்வளோ நுர பொங்கி வருது ஏதோ தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி யோசிக்காதீங்க இதோடய தன்மையை பார்த்திங்கன்னா நுர பொங்கிறதுக்கு தான் ஏன்னா நிறைய பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெயை கொதிக்க வைக்கும் போது கண்டிப்பாக நுர பொங்க தான் செய்யும் அதோட இயல்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களையுமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்ருக்கேன் இல்லையா இது நல்லா கொதிக்கணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்க ஆயிலோட குவான்டிட்டி வந்து கால் லிட்டர் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ எடுத்து பண்ணாலும் சரி இல்லை இதுக்கு அதிகமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருட்களை வந்து கூட்டாக குறச்ச பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் வந்து அரை லிட்டருக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதோட பொருட்களை டபுள் மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஆயிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் எத்தனை மாதத்துக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் அதாவது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயில் வந்து ஒரு சிக்கு வாட வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை மாதம் மாதம் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு முருங்கைக்கீரையை நான் பச்சையாக போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் முருங்கைக்கீரையை காய வச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு பெரிதுமே பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கீரையை நம்ம ஒரு பேக்காக கூட வந்து நம்ம ஹேருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக கொண்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பேக் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் இப்போது நான் எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டேன் இல்லையா சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் நமக்கு நல்லா கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க தான் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பொருட்களில் உள்ள சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வந்து இறங்கி வரும் ஸோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நிமிஷத்துக்கு இந்த ஆயிலை கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் நீங்க முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நுரத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆயிலை நீங்க ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களோட ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு நுரை வந்து பொங்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டவ் ஃபுல்லுமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ எப்போயுமே லோ ஃப்ளேமில் வச்சு எந்த ஒரு பொருளையுமே ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் அந்த நுறையோட தன்மையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடங்கியிருக்கு பட் இருந்தாலும் நொறை இருக்க தான் செய்யுது நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது நம்ம சேர்த்துருந்த ஆலிவரை எல்லாமே வந்து நல்லா சுருங்கி போயிடுச்சு ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த ஆயிலில் வந்து இறங்கியிருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து உடனே பயன்படுத்தக்கூடாது சூடாக இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லை இதை வந்து ஒரு குட்டியான ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணணும் இந்த ஆயில் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை அப்படியே வச்சுருங்க இதில் உள்ள பொருட்கள் எதையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இந்த ஆயில் நம்ம வந்து வடிகட்டி தனியாக வச்சு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த ஆயில் ரெடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் ஆகி ரெடியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி இலை சேர்த்துருக்கனால உங்களுக்கு ஒயிட்டார் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கு இந்த ஆயில் பார்த்திங்கனா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் டெய்லி பேசஸில் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரணும் இப்போது இந்த ஆயிலை இது போல் வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா ஆயில் வந்து பாத்தீங்கன்னா கீழே நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஆயிலை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேருக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நமக்கு நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது இந்த ஆயிலை வந்து நார்மலாக நீங்கள் டெய்லி பேஸஸில் எப்படி ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது தான் யூஸ் பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி வைக்க மாட்டீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைப்பீங்க இல்லைனா சில பேர் வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை தான் வந்து ஆயில் வைப்பீங்க நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த டைமிங்கில் இந்த ஆயில் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இதை யூஸ் பண்ண ஒன் மந்த்லேயே வந்து பார்க்க முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை அப்புறம் தலை முடி பார்த்திங்கன்னா செம்பட்டையாக இருக்கும் அந்த பிரச்சனை வெள்ளையாக முடி இருந்தது அப்படின்னா அதை ஈஸியாக கருப்பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயிலோட வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்